மனித உணர்ச்சிகளின் காட்சி வடிவம் சினிமா. அன்றாட வாழ்க்கையில் நாம் கடந்து போன மனிதர்களை, நாம் மறந்து போன மனிதர்களை தன் திரைமொழியில் கொண்டு வரும் மாபெரும் கலைஞன். கதாநாயகர்களுக்கு இணையாக சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்படும் கதையின் நாயகன். பேசலையே எங்க எங்க நாங்க ஒரு வார்த்தை பேசலையே. எனக்கு எங்க இருந்துதான் தைரியம் வந்ததோ. டெல்லி கணேஷ். இரு கைகள் ஆர்ப்பரித்து ஒன்று சேர எழும் சத்தம். உண்மையில் அந்த சத்தம் ஒலி வடிவில் கலைஞன் பெறும் மகிழ்ச்சியின் முத்தம். அந்த ராஜபோதையை தேடி இன்று சினிமா ராஜபாட்டையில் பயணிக்கும் இந்த மாபெரும் கலைஞன் 10 ஆண்டுகள் இந்திய விமானப்படையில் தேசத்திற்காக பணிபுரிந்தார். மிடுக்கான இந்த ராணுவ வீரருக்குள் அடைந்து கிடந்த கலை ஆர்வத்திற்கு ஆரம்பத்தில் நாடகங்கள் கொஞ்சம் மாறுதல் அளித்தன. எத்தனை அணைகள் தடுத்தாலும் நதி ஒரு நாள் அலைகடலை அடைந்துத்தானே ஆகும். ஆம், இந்த நதியும் கலைக்கடல் சேர்ந்தது. எத்தனையோ படைப்புகளையும் கலைஞர்களையும் தமிழ் சினிமாவிற்கு கொடுத்த மாபெரும் இயக்குனர் திரு கே பாலச்சந்திரன் அவர்களின் கரம் இந்த நதியை கடலில் சேர்த்தது. 1977 பட்டினப்பிரவேசம். இந்த திரைப்படம் இவருக்கு சினிமாவையும் சினிமாவுக்கு இவரையும் அறிமுகப்படுத்தியது. இதோ முருகன், வீட்டுக்கு மூத்தவன், முதுகெலும்பு, பஞ்ச பாண்டவரில் இவன் தருமன். பெரும் பசிக்காரனின் ஆவேசத்துக்கு பொருந்தி போகும் இந்த கலை பசிக்காரனின் சினிமா பிரவேசம். தன் முதல் வாய்ப்பிலேயே தன்னை நிரூபித்த கணேஷ் டெல்லி கணேஷ் ஆனதும் அங்கேதான். முருகா, சோறு தின்னு? சோறு உள்ள இறங்காதாச்சு, தொண்டை அடைச்சிட்டு இருக்கு. என்னென்ன அடைச்சிட்டு இருக்கு? நான் சொன்ன பொய் தொண்டை அடைச்சிட்டு இருக்கு. ஒரு பெரும் திறமைசாலியின் திறமை மற்றவர்களால் உணரப்பட்டதும் அங்கேதான். 1981 எங்கம்மா மகராணி படத்தில் நாயகனாக திரையில் தோன்றினார். தொடர்ந்து வந்த ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு அவதாரம். படத்துக்கு படம் எத்தனை அரிதாரம். ஒரு வெற்றி பெற்ற கதாபாத்திரமாக மக்கள் மனதில் பதிந்துவிட்டால் அதை விட்டு வெளியே வருவது கடினம். இனிமே உன்னை பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த ஊர்ல யாரெல்லாம் என்ன காமெடியன், கோமாளி, வில்லன் சொன்னாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடப்பேன். இதை வச்சுக்கிட்டு பிசினஸ் பெருசு பண்ணு. குட் டைம் ஸ்டார்ட். இது ஒரு கலைஞனுக்கு இருக்கும் மிகப்பெரிய சவால். ஆனால் அந்த சவால் இவருக்கு இருந்ததில்லை. ஏனென்றால் எல்லைகளை கடந்து அன்போடு சினிமாவை நேசித்த இவரை சினிமா இதுதான் உன் எல்லை என்ற வரையறையை கொடுக்காமல் அரவணைத்துக் கொண்டது. பசி. இந்த திரைப்படத்தில் முனியாண்டியாக இவர் வாழ்ந்தது தமிழ்நாடு அரசின் விருதை பெற்று தந்தது. சிந்து வைரம். இதில் நாயகனுக்கு உதாரணம் காட்டும் பாவப்பட்ட குருமூர்த்தி. அபூர்வ சகோதரர்கள். இந்த படத்தில் கோவப்பட்ட பிரான்சிஸ் அன்பரசு, மைக்கேல் மதன காமராஜன், அறுசுவை சமைத்த பாலக்காடு மணி ஐயா. நீ சரியான தள்ளி புளியாக்கும். நான் தள்ளி புளியானா நீ என்ன வாங்க? இஞ்சி. நீ சுக்கு. பகவான் கொடுத்தாக்கும். இரும்பு திரை திரைப்படத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தின் அப்பாவி அப்பாவை நினைவுபடுத்திய ரங்கசாமி. இப்படி மனிதனின் பல்வேறு முகங்களை, பல்வேறு குணங்களை திரையில் பிரதிபலித்த இவர் இவ்வளவுதான் இவர் என வரையறுக்க முடியாத அளவிற்கு திறமை கொண்டவர். கதிர, இப்ப சொல்ற, உனக்காகவும் தங்கச்சிக்காகவும் நான் யார் காலில் உன்னாலும் விழுவேன், எவ்வளவு நாளும் கடன் வாங்குவேன். நீ தைரியம் பாரு, நான் இருக்கேன். குறும்படங்கள், விளம்பரங்கள், பின்னணி குரல் என சினிமாவின் எல்லா வடிவங்களிலும் தன்னை பொறித்துக் கொண்டவர். வெள்ளித்திரையில் தொடங்கி சின்னத்திரை வரை தன் திறமையால் திரையாளும் கலையாளுமை இவர். 400-க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள். எத்தனை பெரிய பயணம், எத்தனை பெரிய கலைஞன். அடையாளம் தந்த துறைக்கு அடையாளமாவது எவ்வளவு பெரிய பாக்கியம்.
எழுந்து நின்று கை தட்ட மரியாதை செலுத்தலாம் நினைக்கிறேன். நடிகர் சங்கம் எனக்கு இந்த பரிசு கொடுத்ததை விட விஜயஜி மாதிரி அம்மாளுக்கு பரிசு கொடுத்து அவங்க பரிசு வாங்கும்போது நானும் வாங்குறேன் பாருங்க, அந்த பாக்கியம் தான் எனக்கு பரிசு. அதுவும் திரு கார்த்திக் அவர்கள், நாசர் அவர்கள், பூச்சி முருகன் அவர்கள் எல்லோரும் இப்படி வீடு தேடி வந்து தேவையில்லை, வீட்டுக்கு வந்து தான் எங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது, வீடு தேடி வந்தாங்க. ஜெயன்னு கேட்டேன், உங்களுக்கு பரிசு கொடுக்குறோம், அதுக்கே வீடு தேடி ஃபோனில் சொல்ல இல்லையான்னு என்ன? நோ நோ நோ, ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் எப்படி கௌரவிக்கணுமோ அப்படி கௌரவிக்கிறோம் நாங்கள். அப்படிப்பட்ட இங்கே கமிட்டி மெம்பர்களும் தலைவர்களும் செயலாளர்களும் பொருளாளர்கள் இருக்காங்க. இந்த கட்டடம் நடிகர் சங்க கட்டடம் கட்டி முடிஞ்சு அதுக்கு கிரகப்பிரவேசம் ஆகிற வரைக்கும் இவங்க தான் எல்லாம், வேறு யாரும் வரக்கூடாது. அது இங்கே எங்கள் கையில் இருக்குது, யார் வரணும் யார் வரக்கூடாது முடிவு பண்ணுறது எங்கள் கையில் இருக்கு, நாங்கள் தான் போடுவோம். அது அவங்களுக்கு தான், வேறு யாரும் கிடையாது. விஷால் வந்து மண்டபம் கட்டுறது தான் கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு வருத்தமாக இருக்கு. அதுக்காக வந்து கல்யாணம் பண்ண வச்சுக்கிற முடியணும் விஷால் கல்யாணத்தான் அட்ரஸ் பண்ண வேண்டாம் நம்ம. அதுக்காக நாசரவர்கள் அந்த காலத்திலையும் தலைவராக தலைவருக்கு தகுதியான ஆள், கார்த்திக்கு வாரி வழங்கும் உள்ளனின் பிள்ளை கேட்கணுமா, பூச்சி முருகன் எப்போவுமே நகைச்சுவையாக பேசி காரியத்தை நெச்சில் முடிக்கக்கூடிய ஆள் பூச்சி முருகன். எதாக இருந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணால் போகிறோம், உடனே அவருக்கு ஆக்ஷன் எடுக்கிறாரு. அந்த மாதிரி ஆள், இப்படிப்பட்ட ஆளை விட்டுட்டு யாரையா நடிகர்களுக்கு இத்தனை ஒழிச்சுக்க முடியும், சத்தியமாக முடியாது. நல்ல மனிதர்கள், நல்ல மனிதர்கள், குறைகின்றதில்லை குறைத்த கண்ணா அப்படி சொல்லுவார் ராஜாஜி. அதை மாதிரி குறையில்லாத மனிதர்கள், நிறைவான மனிதர்கள் இவர்கள் தான் இருக்க வேண்டும். இவர்கள் கையாள்தான் நடிகர் சங்கம் ஓபன் பண்ண வேண்டும் கூறிக்கொண்டே விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. இந்த மாபெரும் கலைஞனை, எங்கள் நண்பனை, தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் மூத்த உறுப்பினரை இந்த மேடையில் கௌரவப்படுத்துவதில் மிக பெருமை கொள்கிறேன்.